வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, கரூரில் இருக்கிறோம். கரூரில் செந்தில் ஆண்டவர் மெஸ்ஸில் இருக்கோம். இந்த கடையோட அட்ரஸ் உங்களுக்கு கீழே நான் லிங்கில் கொடுத்துருக்கேன், அதை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இந்த கடைக்குள்ளே போகலாம். இந்த கடைக்கு நான் போனப்போ வீடியோ எடுக்க அவங்க அலோவ் பண்ணல, அதனால் என்னோடய மொபைலில் எடுத்திருக்கேன். அதனால் உங்களுக்கு வீடியோ சின்னதாக அன்கம்ஃபர்டபுள் இருக்கலாம். அதுக்காக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த கடையோட ஸ்பெஷல் எல்லாமே அசைவ உணவு தாங்க. இந்த கடையில் மெயினாக நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணியும், அது இல்லாமல் நல்லி கறியும் நல்லாயிருக்கும்னாங்க. அதோட நாட்டுக்கோழி சிக்கன் ஃப்ரை சூப்பராக இருக்கும் அப்படின்னு இங்கே வேற வாடிக்கையாளர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கடைக்கு போனப்போ ஃபஸ்ட்டு பீட்டா வசதி இருந்தனால எடுக்க முடியல. அதனால ஒரு 3-3.5 மணி போனப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. அதனால நான் இந்த கடையில் 3:30 மணிக்கு தான் போய் நான் வீடியோ ஷூட் பண்ணேன். ஆ, போன லேட் டைம்னால மட்டன் பிரியாணியும் இல்லை, சிக்கன் பிரியாணி இல்லை, வெறும் எம்டி பிரியாணி மட்டும்தான் இருந்துச்சு. அதோட நாட்டுக்கோழி ஃப்ரை இருந்துச்சு. இங்கே வந்த காரணம் மெயின் நல்லிக்கறியும் இட்லியும் தான். இங்கே அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நான் வந்த சமயத்தில் ஒரே ஒரு செட்டு தான் இருந்துச்சு. சரி, இருக்கிறத கொடுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணது மட்டன் பிரியாணி. இந்த மட்டன் பிரியாணி ஜீரக சம்பா பிரியாணி உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சு. அதில் மட்டன் மட்டும்தான் இல்லை, பட் எம்டி பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அதோட ஒரு காம்பினேஷனாக மட்டன் குருமா கொடுத்தாங்க. அடுத்தது நான் சாப்பிட்டது நாட்டுக்கோழி சிக்கன் ஃப்ரைங்க. இது செம்ம ஃப்ளேவராக இருந்துச்சுங்க. செட்டிநாடு ஸ்டைலில் காரசாரமும் அதிகமாகவும் அதோட ஃப்ளேவர் கண்டன் மாசாக இருந்துச்சுங்க. இதுக்கு காம்பினேஷனாக கொடுத்த குருமா வந்து நல்லிக்கறியும் அதோட எலும்பு போட்ட ஒரு குருமா கொடுத்தாங்க. அது காம்பினேஷன் வேற லெவலில் இருந்துச்சுங்க. கடைசி டிஷ்ஷாக இட்லியும் நல்லிக்கறியும் தாங்க. வேறு எந்த ஹோட்டல் போனாலும் பரோட்டாவும் நல்லிக்கறியும் தான் கொடுப்பாங்க, ஆனால் இந்த கடையில் இட்லியும் நல்லிக்கறியும் கொடுப்பாங்க. அது வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையாகவே காம்பினேஷன் தூள் கலப்பிடுச்சுங்க. நல்லிக்கறியும் நல்லா வேக வச்சு நல்லா பதமாக இருந்துச்சு. அதோட குருமா காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த கடைக்கு வாங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.